கோவை மாவட்டம் சூலூரில் பெண் போலீசாரை தாக்கியதாக மதுரையைச் சேர்ந்த பெண்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உதகையில் ஆர் எஸ் அகில இந்திய கூட்டம் நடைபெற்றது அதில் ஆர் தலைவர் மோகன் பகவத் பங்கேற்றார் இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையைச் சேர்ந்த நந்தினி மற்றும் நிரஞ்சன ஆகிய சகோதரிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் வியாழக்கிழமை காலை சூலூர் போலீசாருக்கு பெண்கள் இருவரும் அரசு பேருந்தில் கோவையை நோக்கி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சூலூர் காவல் நிலையம் முன்பு தடுப்புகள் அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மதுரையிலிருந்து வந்த அரசு பேருந்தில் பெண்கள் இருவரும் இருப்பது தெரியவந்தது உடனடியாக அவர்கள் இருவரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு வர முயன்றனர் அப்போது பெண்கள் இருவரும் பெண் போலீசாரை கடுமையாக தாக்கி இதில் ஆனந்தி என்ற பெண் காவலருக்கு கன்னத்தில் மூன்று அறைகள் விழுந்தன இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் மேலும் சிலரை வரவடைத்து அவர்கள் இருவரையும் பிடித்து சூலூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் அப்போது போலீசாரை தகாத வார்த்தையில் பேசி திட்டியுள்ளனர் இது சம்பந்தமாக போலீசார் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்து பேசி நந்தினி மற்றும் நிரஞ்சனா ஆகிய இருவரையும் கைது செய்து சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதனையடுத்து இருவரும் கோவை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனா்